இப்ப நம்மளுடைய பிராண்ட் நேம் வந்து நம்மளுடைய கோபி அண்ணனே ரிவீல் பண்ணுவாரு. இந்தியால இருந்து ரெண்டு செஃப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரோசன் ஃபுட் கான்செப்ட் கிடையாது. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். வந்து ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த பொறாமலாம் கிடையாது. ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட் சம்மிளன். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த மாதம் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் வந்து நெதர்லாண்ட்ஸில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்தை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே நம்ம தீவிரமாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம்லாம் வந்து முயற்சி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இது எதனால் டிலே ஆச்சு, இப்போ ஃபைனலாக இப்போ என்ன நடந்திருக்கு, நம்ம எப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க மக்களே. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் புதுசாக ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கீங்க, அவங்களுக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து நெதர்லாந்தில் யுத்ரெக்ட் அப்படின்ற ஒரு சிட்டியில் சின்னதாக ஒரு டேக்அவே கிச்சன் வச்சுருக்கோம். டெய்லி வந்து ஒரு 20-30 பேருக்கு வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை, சரி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை, சின்னதாக ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சிகளில் இறங்கினேன். ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா யுத்ரெக்ட், ஆம்ஸ்டர்டாம் ப்ளஸ் ஹில்வர்சம் ப்ளஸ் நான் இப்போ இருக்கிற வீடு மார்சன், இந்த 4 சிட்டியில் தான் பார்க்க ஆரம்பித்தேன் நிறைய. ஏன்னா இது வந்து நம்ம ஊர் ப்ராசஸ் மாதிரி கிடையாது. நம்ம ஊர்னால் டேரெக்டாக போகலாம், அந்த இடத்த பார்க்கலாம், ஓகேவா என்ன டக்குன்னு அட்வான்ஸ் கூட. இங்கே வந்து அப்படி கிடையாது. ஃபண்டான ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் போடணும். அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் போய் பார்த்து அதுக்கப்புறம் அந்த மக்களார் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய ப்ராசஸ். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறதுக்கே ஒரு 15-20 நாள் ஆகிடும். போய் பார்த்தா ஒன்று ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, அப்படி ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்தால் பார்க்கிங் இருக்காது, ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா அது ஒரு அமைப்பாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் ஒரு 20-25 ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்து நம்ம மனசுக்கு வந்து பிடிக்கல. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி உத்ரெக்ட் என் இருக்க சிட்டியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃப்ரீ பார்க்கிங்கு, ரெஸ்டாரண்ட் பயங்கர அமைப்பாக இருக்குது. அது வந்து புது ரெஸ்டாரண்ட், அப்படியே எடுத்து பண்ணலாம், கேஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் கேட்டால் கிட்டத்தட்ட 2,10,000 யூரோ சொன்னாங்க எல்லாம் சேர்த்து. என் பட்ஜெட் அவ்வளோ இல்லை, நான் ஒரு 50-60 அதுக்குள்ளே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் வந்து அந்த டைமில் என்னுடைய கஸ்டமர்ஸ் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்னாங்க, நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா, நாங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறோம், உன் சாப்பாட்டுக்கு நாங்கள் இது பண்ணுறோம், நீ தைரியமாக நீ பண்ணு, உனக்கு எவ்வளோ ஃபினான்ஸ் வேணுமோ நாங்கள் தரணும்லாம் கூட நிறைய கஸ்டமர் சொன்னாங்க. பட் என் ஒய்ஃபு பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, வேணாங்க நம்மளே ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் டக்குன்னு வீடு வந்தது. ஸோ நாங்கள் வந்து உடனே மார்சன்ற சிட்டியில் வந்து வீடு வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஐடியாவை வந்து குழி தோண்டி புதைச்சாச்சு. உண்மையாலுமே பயங்கர மனவேதனையில் நான் வந்து சரி ஓகே நமக்கு செட் ஆகாது போல் இருக்குது, ரைட் வுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சனே ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டு நான் திரும்பி கிச்சன் ப்ராசஸே பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணலாம் போனேன். அப்போ வந்து ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த பொறாமலாம் கிடையாது. பட் வந்து எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்லாம் போகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஏக்கம் இருக்கும், ஏன்டா நமக்கு மட்டும் அமையலையே, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு இந்த ரெஸ்டாரண்ட்டு, நமக்கு வந்து இந்த கொடுப்பனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் நம்ம யூடியூப் சேனல்லாம் நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் எனக்கு சென்னையில் இருந்தெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓனர்ஸ்லாம் கூட என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. 2-3 பேர் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, அவங்க கொலாபுக்கெலாம் கூட கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒரு என்னோடய ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்கணும், என்னோடய ஃபுட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வச்சுருக்கேனே, இந்த கான்செப்டில் நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நம்மளோட லிஸ்ட்டெல்லாம் சொன்னேன். நான் மெயினாக வந்து எனக்கு நெதர்லாண்ட்ஸ் வந்த பிறகு தான் இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம நைட்டு வச்ச கறியை நம்ம காலைல சாப்பிட மாட்டோம். பட் இங்கே வந்து அதெல்லாம் யூஸ்வல் ஆகிடுச்சு, ஃப்ரோசன் ஃபுட்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயமாயிடுச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரோசன் ஃபுட் கான்செப்ட் கிடையாது. அன்னன்னைக்கு வாங்குகிறோம், அன்னன்னைக்கு செய்கிறோம், அன்னன்னைக்கு விற்றுணும், இது அடுத்த நாள் எடுத்து வைக்கிறது, இது அது அந்த கான்செப்டே இருக்கக்கூடாது. அதேமாரி கஸ்டமருக்கு ஃப்ரெஷ் ஃபுட்டாக கொடுக்கணும், குவாலிட்டியான ஃபுட்டாக கொடுக்கணும். நம்ம ஸ்பைசஸ் வந்து காரம் மட்டும் மேட்ரு கிடையாது, நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எவ்வளவோ ஸ்பைசஸ் இருக்குது அதெல்லாம் போட்டு இதுதான் என் இந்தியன் ஃபுட்டு, இதுதான் என் தமிழ் ஃபுட்டு, இதுதான் எங்கள் ஊர் தோசை, இப்படி தான் சாப்பாடு இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனோடு நான் சுற்றிட்டுருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனோடு நீங்கள் வரதாக இருந்தால் வாங்கினேன், இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மெயிலெலாம் பண்ணேன்.
யாருமே அதுக்கு வந்து ஒத்தே வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாருமே நிறைய ரொம்ப வருஷமாக ரெஸ்டாரண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கறி மேக் பண்ணுறது கூட வந்து காலையில் மேக் பண்ணி வைப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. பட் நான் என்ன யோசிச்சேனா, என் ரெஸ்டாரண்ட்டில் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கணும், இந்த ஒரு விஷயத்தோடு தான் நம்ம பண்ணுன்றதில் நான் குறிக்கோள் இருந்தனால அவங்க எல்லாருமே வந்து நானே அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த சமயத்தில் தான் கனடாவில் 3 சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டுருக்க கோபி நாடான்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணாப்புல. ஸோ அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன்லேயே நான் சொன்னானே, எனக்கு வந்து என்னோடய ஆசைகள் வந்து இந்தமாரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், கொல்லணும், இப்படி தான் கொடுக்கணும் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறதா என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். அவர் சொன்னாப்புல, கணேஷ் நீ என்னென்னலாம் சொல்கிறியோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே என்னோடய 3 ரெஸ்டாரண்ட்லேயும் நீ சொல்கிற மாதிரி தான் நான் ஃபுட்டை கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுட்டு, ஆத்தென்டிக்கான ஒரு நம்ம தமிழ் ஃபுட்டு எப்படி கொடுக்கணுமோ அப்படி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. எனக்கு அதுக்கப்புறம் வந்து அவரோட வெப்சைட்டு ப்ளஸ் எல்லாத்தையும் போய் பார்த்தும்போது ரொம்ப ஒரு மாதிரி கேட்சியாக இருந்தது. ஒரு யூனிக்காக, அதாவது வந்து இப்போ ஒரு KFC மாதிரி, ஒரு மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஒரு பிராண்டை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஒரு பாரம்பரியமான வந்து ஃபுட்டை வந்து எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க வெப்சைட்டில் நான் படித்தேன். ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அப்போயே முடிவு பண்ணிட்டேன், ஓகே நம்ம அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே சொல்லிட்டாப்புல, கணேஷ் நீ வந்து நெதர்லாண்ட்ஸில் எந்த இடமா இருந்தாலும் சரி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பாரு, நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசி முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கூட இல்வர்சம்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், டென்னாகில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், ஆம்ஸ்டர்டாமில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், ஓட்டமேரில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். எல்லாமே வந்து ஒரு சில காரணத்தினால தள்ளி தள்ளி போகுது. ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு இந்தியன் ஃபுட்டை சமைக்கக்கூடாது அப்படின்றாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேஸ் இல்லைன்றாங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து சின்ன கடை, அதுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலாக நம்ம வந்து மாதம் பிரெட்டான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சிட்டியில் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதம் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் அடுத்த மாதம்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. நான் இல்லைனா உங்கள்கிட்ட டேரெக்டாக வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கனால தான் நான் ரெஸ்டாரண்ட் காட்டில், இல்லைனா நேரடியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காமிச்சிருந்துருப்பேன். கொஞ்சம் ஒர்க்குகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த மாதத்துக்குள்ளே நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போ நம்மளுடைய பிராண்ட் நேம் வந்து நம்மளுடைய கோபி அண்ணனே ரிவீல் பண்ணுவார். அண்ணனுக்கு கால் பண்ணுவோம். அண்ணா வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிராண்ட் நேம் வந்து அப்படியே நீங்க லைவா வந்து வீடியோல சொல்ல போறீங்க. சத்தமா சொல்லுங்கண்ணே. ஓ சூப்பர், ஓகேண்ணா ரொம்ப நன்றி, பாய்ண்ணா. ஓகே ஓகே. ஸோ நம்மளுடைய பிராண்ட் நேம் கொத்து லேப்ஸ். கனடாவில் ஏற்கனவே 3 பிரான்ச் இருக்கு. 4வது பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறப்பல. இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பிரான்ச் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவிலும் ஒரு பிரான்ச் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பிரான்ச் நெதர்லாண்ட்ஸில் பிரெட்டா சிட்டியில் வருது, அடுத்த மாதம் ஓப்பன். பிராண்ட் நேம் கொத்து லேப்ஸ். 90% வேலைகள் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த கிச்சன் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சோடனே நேம் போர்டு வச்சா எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. ஸோ செஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு செஃப் தான். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம தான் கோதாவில் மெயினாக இறங்க போகிறோம். பட் இருந்தாலும் நான் வந்து அண்ணங்கிட்ட பேசி இந்தியாவிலேருந்து 2 செஃப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். 2 செஃப்பும் வந்து நம்ம வெளியில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதோட நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமா வந்தால் எனக்கும் பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னன்றதை நான் சொல்கிறேன், ப்ளஸ் என்னோட மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த குவாலிஃபைடான ஆளுங்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ் டோட்டலாக 6 மாதத்துலேருந்து 7 மாதம் ஆகுமா நீங்கள் இங்கே வர்றதுக்கு. ஸோ ஒர்க் பர்மிட்டு ப்ளஸ் வந்து விசா அந்த ஃபீஸு ப்ளஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு உண்டான மெயினான குவாலிஃபிகேஷன் BSc, அதாவது டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், 3 வருஷ கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணுமா, குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் வந்து ஃபுட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் செஃப் தான் பார்த்துட்ருக்கோம். மெயினாக அந்த பரோட்டாலாம் செய்ய தெரிஞ்ச ஆட்கள் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இப்போ வீடியோவில் சொல்கிறது தான், 2 செஃப் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அவங்க நெதர்லாண்ட்ஸ் வந்தோடனே அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவும் பண்ண போகிறோம். ஸோ மக்களே, இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். ப்ளஸ் நம்ம செஃப்பும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவை.
ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வர முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இவ்வளோ நாளாக வந்து நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, ஒரு ப்ராப்பரான பிளாட்ஃபார்முக்காக தான் இயங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய முழு உழைப்பையும் போட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் கண்டிப்பாக கொண்டு போவேன். யூடியூப்பு, ஏன்னா இப்போ நம்ம வந்து வாரத்துக்கு 3 வீடியோ போட்டுட்ருக்கோம். ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தோடனே 3 வீடியோ போட முடியுமான்னு தெரில, பட் கண்டிப்பாக நம்ம 2 வீடியோ போடுவோம். யூடியூப்பும் நமக்கு தொடர்ந்து கண்டினியூ ஆகும். யூடியூப் மூலமாக தான் எனக்கு வந்து ஏகப்பட்ட ஈழத்தமிழ் உறவுகள், தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. எனக்கு வந்து அதில் ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன்னா எனக்கு வந்து நம்மளுடைய தமிழ் உறவுகள் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து 1.5 கிலோமீட்டரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஷாப்பிங் மால் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ சூப்பரான இடம். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ப்ளஸ் மெனுலாம் வந்து சர்ப்ரைசிங்கான மெனுஸ், உங்களுக்கே வந்து பயங்கரமான அதிர்ச்சியான மெனுக்கள்லாம் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ விரைவில் அது பற்றியான அப்டேட்ஸும் வந்து வரும் மக்களே. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிற மக்களே.